Hi friends, welcome to Impact IS Academy. So August 15th, Independence Day, Sikkim approach ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை நம்ம கொஞ்சம் இந்த சீரீஸில் பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஸோ இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிற இந்த ஆர்மியினுடைய லீடர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆர்மி மூலமாக தான் செகண்ட் வேர்ல்ட் வார் அப்போ ஃபைட் பண்ணி பிரிட்டிஷ்க்கு எதிராக ஃபைட் பண்ணி இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்க அவர் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியினுடைய எல்லா டீட்டெயில்ஸும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்மி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1942. இந்த ஆர்மியை எஸ்டாப்ளிஷ் பண்ண பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராஜ் பிஹாரி போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் பார்க்கணும். இவர் வந்துட்டு ஜப்பானில் செட்டில் ஆகியிருப்பார். அவர் தான் வந்துட்டு இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஒரு விஷயம் நடக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. அதாவது மலேசியா சிங்கப்பூர் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரீஜன்ஸ் அன்றைக்கி நம்ம மலைய பெனின்சுலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மலைய பெனின்சுலாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது அன்னைக்கு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டன். ஸோ அந்த மலைய பெனின்சுலாவை ஜப்பான் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி பிரிட்டிஷ் ஆர்மியை தொடர்த்தி விட்டாங்க. அந்த இடத்துலேருந்து பிரிட்டிஷ் ஆர்மி அங்கே டிஃபீட் ஆகி அவங்க வெளியில் போகும்போது பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் சோல்ஜர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கிறாங்க, எவாக்குவேட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க சேஃபாக. பட் ஆனால் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் இருக்கிற இந்தியன் சோல்ஜர்ஸினுடைய நிலம பரிதாபமாக போயிடும். அவங்கள மேக்ஸிமம் அங்கேயும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. இப்போது அந்த இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே என்னவாக மாறிடுவாங்க, பிரிசனர்ஸ் ஆஃப் வார் இன்ஃப்ளிக்ட் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது ஜப்பானுடைய கண்ட்ரோல் இருக்கிற அந்த இந்தியன் சோல்ஜர்ஸை என்ன பண்ணுறாரு நம்ம ராஜ் பிஹாரி போஸ், அவங்கள வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி ஒரு ஆர்மியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த ஆர்மியில் இந்தியன் நேஷனல் ஆர்மி சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி எஸ்டாப்ளிஷ் பண்ண ராஜ் பிஹாரி போஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த ஆர்மியை அவரால் கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ண முடியல. அதனால் அந்த ஆர்மி என்ன பண்ணுறாரு, இதுதான் அது டிஸ்பேண்ட் ஆகிற நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அதை அப்படியே வச்சுட்டு இருக்காரு அவ்வளோதான். அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியினுடைய லீடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப்டன் மோகன் சிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இவர் தான் ஆக்சுவல் லீடர், ஃபவுண்டர் என்னவோ ராஜ் பிஹாரி போஸ் தான். பட் ஆனால் அந்த ஆர்மியினுடைய லீடர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேப்டன் மோகன் சிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அடுத்த டைமென்ஷனில் நம்ம கவனிக்கிறது என்ன அப்படின்னா சுபாஷ் டேக்ஸ் ஓவர் இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஸோ நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி ராஜ் பிஹாரி போஸ்னுடைய கண்ட்ரோலில் இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்குது. பட் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் வெல் ஆர்கனைஸ்டாக இல்லை, அது கொஞ்சம் ஸ்டாகர் ஆகிட்டு இருக்கு, தள்ளாடிட்டு இருக்கு. அப்போ தான் சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூருக்கு வருவார். ஸோ இப்போது சுபாஷ் சந்திர போஸ்னுடைய பாயிண்ட் பாருங்கள், செகண்ட் வேர்ல்டு வாரில் அவர் ஜப்பான் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கார். ஸோ ஜப்பானுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி ஒரு ஆர்மியை ரெடி பண்ணலாம். அந்த ஆர்மி மூலமாக என்ன பண்ணலாம், இந்தியாவை அட்டாக் பண்ணி, ஐ மீன் பிரிட்டனை அட்டாக் பண்ணி பிரிட்டனை இந்தியாவிலிருந்து துரத்தி விட்டுட்டு இந்தியாவை ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுபாஷ் பிளான் பண்ணுறாரு. ஸோ அந்த பிளான் படி பாருங்கள், சிங்கப்பூருக்கு வருவார். அந்த சிங்கப்பூர்மே கூட அன்றைக்கி யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு பார்க்குறோம், ஜப்பானுடைய கண்ட்ரோல் தான். அதனால் சிங்கப்பூரில் ஒரு டெம்பரரி கவர்மெண்ட்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார் சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கு பேர் கூட நீங்கள் பார்க்கலாம், ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரா, இந்த கவர்மெண்ட்டுடைய ஆர்மி தான் என்னது, இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் டிக்ளேர் பண்ணுறாரு. இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி இப்போ யார் கைக்கு வருதுன்னு பார்க்குறோம், ராஜ் பிஹாரி போஸ்னுடைய கையிலிருந்து இவருடைய கண்ட்ரோலுக்கு வருது. இப்போது சுபாஷ் சந்திர போஸ் இன்னும் நிறைய பேர்த்த கூப்பிடுவார், வாங்க இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு யார் யாரெல்லாம் வரீங்களோ வாங்கன்னு சொல்லி. இன்னும் நிறைய இந்த இந்தியன் எக்ஸ்பேட்ரியேட்ஸ்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்தியா இந்தியாவிலேருந்து மற்ற இடங்களில் செட்டிலாக இருப்பாங்க, குறிப்பாக சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அந்த ரீஜன்ஸில் இருக்கிற எல்லா இந்தியன்ஸுக்கும் கால் வருது. அதுபடி இந்தியன் நேஷனல் ஆர்மியினுடைய மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு பாயிண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 43,000 சோல்ஜர்ஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த பாயிண்ட். அப்புறம் அடுத்த நம்ம டைமென்ஷன் எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஆர்மியில் இருக்கிற ரெஜிமெண்ட்ஸ் இல்லை பிரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மொத்தம் 5 பிரிகேட்ஸ் இருக்கு. 4 பிரிகேட்ஸ் வேர் மேன்டு பை மேல் மெம்பர்ஸ்,
இன்னும் ஒரு பிரிகேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த பிரிகேட்ஸ்க்கு பேர்லாம் வந்துட்டு வைக்கிறது யாரு? அப்கோர்ஸ் சுபாஷ் சந்திர போஸ் தான். என்னென்ன பேர்லாம் வச்சிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க இங்க கொடுத்துருக்கேன், காந்தி, நேரு, மௌலானா, அப்துல் கலாம் ஆசாத் அப்படின்னு சொல்லி அந்த லீடரோட பேரு, ஃபைனலாக அவருடைய பேரும் கூட வச்சுக்கிறாரு. அப்போ மகாத்மா காந்தி, ஐ மீன் காந்தி பிரிகேட்னு சொல்றாங்க, நேரு பிரிகேட், மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பிரிகேட், அது கடைசியாக அவருடைய பிரிகேட் இருக்கு. இதெல்லாம் மேல் மெம்பர்ஸ்னுடைய அந்த ரெஜிமெண்ட்டை. அதே விமன் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்குறோம். அந்த விமன் ரெஜிமெண்ட்னுடைய லீடராக நம்ம பார்க்குறோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், கேப்டன் லக்ஷ்மி ஷஹல் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனாக நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இவங்க தான் அந்த விமன் ரெஜிமெண்ட்டுக்கு லீடராக இருக்காங்க. இந்த லக்ஷ்மி ஷஹல் அப்படிங்கிறவங்க இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்தியா அப்போ கூட இவங்களுடைய ரோல் நீங்கள் பார்க்கலாம். இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் இவங்களோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு முக்கியமான கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடராக இவங்க எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. இன்ஃபேக்ட் 1997 டாக்டர் ஏபிஜே பிரசன்ட் ஆனார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த எலெக்ஷனில் கூட அவருக்கு காம்படிஷன் கொடுத்தவங்களா நம்ம லக்ஷ்மி ஷஹலை பார்க்கணும். இப்போ இந்த ஐஎன்ஏ ரெஜிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைமென்ஷன் பாருங்க, ரெட் ஃபோர்ட் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஸோ இது விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்துட்டு ஜாப்பனீஸ் அசிஸ்டன்ஸோடு என்ன பண்ணுறாங்க, பிரிட்டன் அட்டாக் பண்ண வராங்க. இந்த பர்மா ரீஜியன், அதாவது மியான்மர் சொல்கிற இல்லையா, அந்த ரீஜியன் வழியாக வந்து அட்டாக் பண்ணி நார்த் ஈஸ்டில் என்டர் ஆகிட்டு மணிப்பூர் அந்த ரீஜியனுக்குள்ளே பூந்து அப்படியே இந்தியாவை கேப்சர் பண்ணோம் அப்படின்னா சுபாஷ் ட்ரை பண்ணுறாரு. ஸோ நல்ல பிளான் பண்ணி தான் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா போயிட்டுருக்கு. பட் ஆனால் என்ன ஆயிடுது, ஒரு பாயிண்டில் ஜப்பானால் இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்மிக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா, ஜப்பான் யார்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கா, யூஎஸ்ட. செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்க்குறீங்க, யூஎஸ்ட நல்லா அடி வாங்குறாங்க. ஜப்பான் வந்துட்டு அந்த எல்லா இடங்கள்லையும் எல்லா தியேட்டர்ஸ்லேயுமே டிஃபீட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ பேட்டில் தியேட்டர்ஸில் டிஃபீட் ஆகிட்டே இருக்காங்க. அதனால் அவங்களே அங்கே தள்ளாடும் போது நம்ம இன்டர்நேஷ்னல் ஆர்மிக்கு வேணுங்கிற வெப்பன்ஸோ இல்லை அதர் சப்போர்ட்ஸோ கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனாலவே இந்தியன் நேஷனல் ஆர்மி என்ன ஆகிட்டு இருக்கு, ஃபெயில் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு பாயிண்ட்டில் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் வந்துட்டு அல்டிமேட்டாக என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் ஆர்மியினுடைய சோல்ஜர்ஸ் வந்து எல்லாமே சரண்டர் ஆகிடுறாங்க பிரிட்டிஷ்னுடைய ஆர்மிக்கிட்ட. இப்போது அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் அரெஸ்ட் பண்ணி டெல்லிக்கு கூட்டிகிட்டு வராங்க அவங்கள விசாரிக்கிறதுக்காக. எங்கே விசாரிக்கிறாங்க, ரெட் ஃபோர்ட்டில் வச்சு. எதுக்கு ஃபஸ்ட் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அதை முன்னாடியே சொன்னேன், பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியிலிருந்த இந்தியன்ஸை என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் ஆகிட்டாங்க. நான் உனக்கு சம்பளம் தர, நீ எப்படா அங்கே போகலாம், அந்த ஆர்மியில் சேர்ந்துட்டு எனக்கு எதிராக நீ ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அக்யூசியேஷனில் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியன் நேஷனல் ஆர்மி சோல்ஜர்ஸை விசாரிக்கிறாங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறதா அந்த ஸ்டோரி போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 அந்த ட்ரையல் போயிட்டு இருக்கிறத நீங்கள் இங்கே கவனிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய விதமான நிறைய லீடர்ஸ் அங்கே ட்ரையலுக்குள்ளே வராங்க, ஐஎன்ஏ லீடர்ஸ். அதில் முக்கியமாக 3 லீடர்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, பிரேம் ஷாகல், குரு பக்ஷ் திலான் அண்ட் ஷா நவாஸ் கான். ஸோ இந்த 3 பேரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த 3 பேரை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிலிம்ஸ் கொஷின் ரொம்ப ரீசெண்டாக 2021 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த 3 பேரும் எதுக்காக நம்ம மாடர்ன் இயரில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டாங்க. இவங்க 3 பேருமே பார்க்க முக்கியமான கமாண்டர்ஸ் தான் இருக்காங்க இந்தியன் நேஷனல் ஆர்மியில். இவங்கள வந்துட்டு ஒட்டுக்கா ஒரே கூண்டில் நிப்பாட்டி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி இந்தியன் நேஷனல் ஆர்மியில் சேரலாம், எப்படி எங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணலாம்னு பிரிட்டிஷ்காரங்க விசாரிக்கிறாங்க. இப்போது இந்த விஷயத்தில் கவனிக்கிறது என்னென்னா, பிரேம் சாகல் அப்படிங்கிறவர் ஒரு ஹிந்து, குருபக் திலான் அப்படிங்கிறவர் ஒரு சீக், ஷா நவாஸ் கான் அப்படிங்கிறது இவர் வந்து ஒரு முஸ்லீம். ஸோ இப்போ 3 மதங்களில் சேர்ந்தவங்களை என்ன பண்ணுறாங்க, ஒட்டுக்கா ஒரு கூண்டில் வச்சு விசாரிக்கும் போது 3 மதத்தினுடைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்று கூடி இவங்களை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அஜிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அஜிடேஷன் த்ரூ அவுட் இந்தியா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்போ என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ரெட் ஃபோர்ட் ட்ரையல்ஸ் அப்போது பீப்புள் வந்துட்டு இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்க்கு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த 3 பேர் தான் அங்கே சென்சேஷனு. ஸோ இப்போது அடுத்த டைமென்ஷனில் நம்ம கவனிக்கிறோம் என்ன அப்படின்னா,
mass agitations for INA prisoners. This is the sort of name. Throughout India, people in the agitate panna aarambikkiranga and the prisoners, the fighters are released panna solli. அதுல அந்த ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் நம்ம இங்க பாக்குறோம். குறிப்பா அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐஎன்ஏ டே அப்படின்னு கூட ஒரு டேவை செலிப்ரேட் பண்றாங்க. அது பாருங்க நவம்பர் 12 அப்படின்னு சொல்லி நான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதே ஐஎன்ஏ வீக் அப்படின்னு சொல்லி நவம்பர் 5-11 ஐஎன்ஏ வீக்னு சொல்லி இந்த எந்த அளவுக்கு ஐஎன்ஏவை பீப்புள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதே சமயத்துல நீங்க எல்லா பார்ட்டிஸும் வந்துட்டு என்ன பண்றாங்க, ஐநேக்காக சப்போர்ட் பண்றாங்க. இங்க முஸ்லீம் லீக், யூனியனிஸ்ட், அக்காலி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஸோ நீங்க எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணலாம். எல்லாருமே வந்து எல்லா பார்ட்டிஸும் ஒன்று சேர்ந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியினுடைய அந்த லீடர்ஸினுடைய ரிலீஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியன் நேஷனல் ஆர்மியினுடைய சோல்ஜர்ஸ் ரிலீஸ்க்காக ஐஎன்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரோல் ட்ரெமண்டஸாக நம்ம இங்கே கவனிக்கிறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு ரெசல்யூஷனே பாஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன, இந்தியன் நேஷனல் ஆர்மி சோல்ஜர்ஸை ரிலீஸ் பண்ணணும் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அது செகண்ட் பாயிண்ட்ல நீங்க பார்க்கலாம், ஐஎன்ஏ டிஃபென்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த சோல்ஜர்ஸ் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க சைடில் வக்கீலங்களுடைய குரூப் தான் நம்ம பார்க்குறோம். இந்த வக்கீலுங்க குரூப்பில், இந்த டிஃபென்ஸ் கமிட்டியில் யார் எல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக ஜவஹர்லால் நேரு சொல்லலாம், புலாபாய் தேசாய் சொல்லலாம். அப்படி அந்த லிஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது இந்த ரெண்டு மூணு பேரை நீங்கள் கவனிங்க. ஆசப் அலி அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், கைலாஷ் நாத் கஜ்ஜு இவரை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு போர்சன் தேஜ் பகதூர் சப்போ, இவர் வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் கிடையாது, இவர் வந்து லிபரல் பார்ட்டி மெம்பராக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இவரும் இந்த ஐஎன்சினால ஃபார்ம் பண்ற அந்த டிஃபென்ஸ் கமிட்டியில இன்வால்வ் ஆகுறாருன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க, ஐஎன்ஏ ரிலீஃப் அண்ட் என்கொயரி கமிட்டின்னு சொல்லிட்டு. இந்த ஐஎன்ஏ சோல்ஜர்ஸ்க்காக என்னென்ன சப்போர்ட்ஸ்லாம் பண்ணணுமோ அதுக்குண்டான ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ற ஒரு கமிட்டி கூட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஐஎன்சியினுடைய சப்போர்ட்டையும் நம்ம கவனிக்கிறோம். சரி, INA fighters released அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்போ த்ரூஅவுட் இந்தியா வந்து ஃபைட் போயிட்டு இருக்கு, அஜிடேஷன் போயிட்டு இருக்கு, இந்த பீப்புளை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பார்ட்டிஸும் நைட் ஆயிட்டாங்க. இதில் முஸ்லீம் லீக் கூட உள்ள வந்தாச்சு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாமே கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை நைட் டவுன் பண்ணிட்டு இப்போ பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒன்று சேரும்போது கண்டிப்பாக பிரிட்டிஷ் என்ன தான் பண்ணி ஆகணும், இந்த சோல்ஜர்ஸை ஒரு பாயிண்ட் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட்ஸ் வந்துட்டு லைக் ஆனுவல் இந்த லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்க. பட் ஆனால் அதை என்ன பண்ண முடியல, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, ஏன்னா பீப்புளுடைய ப்ரெஷர் இருந்ததுனால. அல்டிமேட்டாக பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பிரிசனர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இது நம்ம ஐஎன்ஏக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியாகவே நம்ம பார்க்கலாம். ஆனால் அல்டிமேட்டாக ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து ஜவஹர்லால் நேருகிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைப்பார். என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் ஓகே, பட் பல கண்டிஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் ஆர்மியில் இன்வால்வ் ஆன சோல்ஜர்ஸ் என்ன பண்ணக்கூடாது, ஃப்யூச்சரில் அதாவது இண்டிபெண்ட் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிற அந்த ஆர்மியில் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி மவுண்ட் பேட்டன் ஒரு ரெக்கமெண்டேஷனை வச்சார். அந்த ரெக்கமெண்டேஷனை நேரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுபடி நம்ம ஒரு விஷயம் கவனிக்கிறோம், இண்டிபெண்ட் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்தியன் ஆர்மியில் இந்த சோல்ஜர்ஸ்க்கு இடம் இல்லை. இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க எப்பவுமே இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அவங்களுக்குன்னு ஒரு இடம் பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போது இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மற்ற பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்ஸ்.